வெல்கம் நண்பா. இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா நம்ம சங்க பிடி பிரிட்ஜ்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த வீடியோட தொடர்ச்சியா வந்துட்டு இந்த வீடியோ அமைய போது. அந்த வீடியோ லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கிலி மன்னன் கோட்டை தான் போக போகிறோம். ஸோ சங்கிலி மன்னன் கோட்டை, சங்கிலி மன்னன் கேணி, சங்கிலி மன்னன் தோப்பு, ஸோ இப்படி மூணு இடங்கள் இருக்குது. மூணு இடத்தையும் நம்ம போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். அங்கே யாருமே தான் நம்ம அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோடு வந்துட்டு சங்கிலி மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஃப்னாட இறுதி மன்னன் தான் சங்கிலி மன்னன். ஸோ ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்குமே நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதோட வந்துட்டு நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம சங்கிலியன் கேணியன் சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த இடத்த பற்றி நான் வரலாறு அங்கே போயிட்டு உங்களுக்கு இடத்தை காட்டிட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன் நான். ஸோ சங்கிலிய மன்னன் தான் ஜஃப்னாவிலே, அதாவது யாழ்ப்பாணத்திலேயே இறுதி மன்னனான மன்னன் தான் சங்கிலிய மன்னன். ஸோ அவருக்கு இன்னொரு பேர் நிற்கிது, இரண்டாம் சங்கிலின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ அவரால் கட்டப்பட்ட ஒரு கேணி ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஃப்னா டவுனுக்கு போயிட்டு அதில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த சங்கிலியன் கேணியன்னு சொல்கிற இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு, சங்கிலியன் தோப்பு, சங்கிலியன்ற வீடு மாதிரி ஒரு இடம், ஒரு செட்டப் பண்ணும் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு. ஸோ எல்லா இடத்தையும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம அந்த வீடியோவில் கவர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே நண்பா, இதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கிற இடம் தான் வந்துட்டு சங்கிலியன் மண்ணனால் கட்டப்பட்ட ஒரு கேணி உண்டு. ஸோ இந்த கேணியை பார்த்திங்கன்னா ஒரு ஜாய் பானா ஷேப்பில் இருந்துச்சு. இப்போது பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் ஜஃப்னா யூசியால் தான் வந்துட்டு பராமரித்து கொண்டிருக்கிறாங்கன்னா. ஸோ இந்த இடத்த சரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாய் பானா ஷேப்பில் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு சங்கிலிய மன்னன் வந்துட்டு குளிக்கிறதுக்கு வரதான். ஸோ இதுக்கான இதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம சங்கிலிய மன்னன்ற தோப்புக்கு போயிட்டு யார் சரி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். இப்போ இந்த இடத்த அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இதுண்டு. ஸோ பானா ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக கட்டின ஒரு கேணி உண்டு தான் இது. ஸோ அப்படியே பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இப்போ நம்ம இந்த நம்மளுக்கு முன்னுக்கிட்டு எந்த இடம் தான் வந்துட்டு சங்கிலியன் தோப்புன்னு சொல்கிற இடம். இந்த இடமும் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இடமும் இருக்குது. இதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடமும் இருக்குதுன்னு அந்த இடத்தையும் காட்டுறேன் நான். இந்த இடத்தையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி பாருங்கள். இந்த இடம் தான் வந்துட்டு சங்கிலியன் தோப்புன்னு சொல்கிற இடம். அப்படியே முன்னே போயிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு சின்ன போட் ஒன்று போட்டிக்கிறாங்க. அதில் வந்துட்டு பாதுகாப்பு தொல்பொருள் சின்ன மட்டும் சொல்லிட்டு அடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே உள்ளுக்கு போயிட்டு பார்த்தோம்னா நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த முன் முகப்பு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டுமே பாதுகாத்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. இது வந்து இதுவும் யூசியால் தான் பாதுகாக்கிறாங்களாம். இந்த பாருங்கள் முன்னுக்கு ஒரு ஹட் ஒன்று அடித்து அந்த துண்டு காண்டி மட்டும் ஒரு ஹட் ஒன்று அடித்து அப்படியே பாதுகாத்து கொண்டு வராங்க. ஸோ அப்படியே பாருங்கள் எப்படி இதுண்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செங்கலெல்லாம் கட்டிக்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே செங்கலெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த கலர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாகிக்குது இந்த சைஸ். இல்லை இதில் இது என்ன இது ஆமாம், என்ன வரலாறு இதில்? இது வந்து சங்கிலியன் கோட்டை என்று சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இருந்து அக்கள் இருந்ததே சங்கிலியன் மன்னன்ற கோட்டையா? ஓ, அவங்கள் இருந்து அங்க போயிட்டு அங்க போயிட்டு இது சங்கிலிய மன்னன் வந்துட்டு வாழ்ந்த கோட்டை தான் இதுனா? ஓ, சங்கிலிய மன்னன் கோட்டை. அதே மாதிரி இந்த சங்கிலியன் இன்னொன்னுக்கு தானே இல்லை ஒரு குளம் மாதிரி உண்டு. அந்த குளத்துக்கு தான் நாங்கள் குளிக்க போகிறது. இப்போ அதுக்குள்ளே போகலாம். அந்த எல் ஷேப் ஒரு பானை மாதிரி இருக்கும். ரைட் ரைட். அந்த விவசாய கந்தோர் இருக்கோ அதுக்குள்ள போய் அங்காடி நான் பார்த்துட்டு தான் வரேன். அது அதுக்கு யாரும் இல்லை கேட்கறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு. அடைச்சிருக்கா? ஓ, அடைச்சி வச்சுக்காங்க. அதுதான் அந்த கோட்டையில் தான் அங்கே குளிக்க போகிறது.
இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளாலதான் நாங்கள் போறவன். இப்ப அண்டர் கிரவுண்ட் எல்லாம் மூடுபட்டு மந்திரிமலை கோட்டை சங்கிலி மண்ணன்ற சில பாத்தியலாமா, நான் ஒரு கவுள் போயிட்டு வரணும். நீங்கள் வரும்போது உங்களோட வீடு சரி அம்மா எல்லாம் உடைஞ்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு கிணறு இருக்கு. ஆ கிணறு இருக்கு. ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இடம் தான் வந்துட்டு சங்கிலியன் மன்னன் கோட்டைன்னு சொல்கிற இடம். ஸோ சங்கிலியன் மன்னன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ இதுக்குள்ளே என்னக்குதுண்டு அப்படியே போயிட்டு பார்ப்போம், என்னென்ன எல்லாம் இருக்குது எப்படி இதை செஞ்சுக்கிறாங்கன்னு அப்படியே போய் பார்ப்போம். இதில் முன்னுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலுக்கு பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழில் எழுதிக்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன எழுதிக்கிறாங்கன்னு அவ்வளோ விளங்குது இல்லை. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போனாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தூண்களை வச்சான்னு கட்டிக்கிறாங்க அந்த இதை. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இந்த கதவை பார்த்தீங்கன்னா இந்த கதவை பார்க்கும்போது கோப்ரோக்கு கொஞ்சம் சின்னது மாதிரியும், பட் பார்த்திங்கன்னா பெரிய கதை உண்டு, நல்லாவே பெரிய கதை உண்டு. ஸோ நேரில் பார்க்கும்போது நல்லாவே பெருசாகிக்குது. இதுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று ரூம்கிட்ட இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கு இங்கால போயிட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு மாடி செட்டப்புக்கு தான் கட்டிக்கிறாங்க. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் வச்சு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸ்லாம் வச்சு மேலுக்கு மரங்கள்லாம் அடித்து இந்த இடத்த வந்துட்டு கட்டிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மரமெல்லாம் மேலே இருக்கிற மரம் எல்லாமே ஃபுல்லாக வச்சா இதுவே கொண்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் அதை கிட்ட ஏழுமட்டாக காட்டுறேன் நான் கொடுக்கும். அப்படியே நம்ம இந்த ரூமுக்குள்ளே வந்தோம்னா இந்த ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹைலைட்டே வந்துட்டு இந்த ஜன்னல் தான். ஸோ இந்த ஜன்னலை பாருங்கள், ஒரு வட்ட வடிவிலான கட்டிக்கிறாங்க. ஸோ மரத்தில் தான் கட்டிக்கிறாங்க, மரத்தில் தான் வந்துட்டு இந்த ஜன்னலையை செஞ்சுக்கிறாங்க. இந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தடிப்புமா இது, அந்த விரலை விடவும் நல்ல தடிப்புமான கம்பிகள். அப்படியே போயிட்டு நம்ம அந்த கிணறையும் அதே மாதிரி அந்த சுரங்கப்பாதையில் வழியையும் கண்டுபிடிப்போம், எங்கே இருக்குமோ தெரியா. ஸோ இங்கால அப்படியே பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிச்சன் நினைக்கிறேன். ஸோ அந்த செட்டப் மாதிரி தான் இருக்குது, பட் என்னவோ தெரியா. இந்த பார்த்திங்கன்னா இதில் தான் வந்துட்டு சங்கிலியன் மன்னன் கோட்டையில் கிணறு இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு இந்த கோட்டையில் கிணறு. ஸோ அப்படியே பாருங்கள் பிடிக்குதுன்னு, பட் வந்துட்டு அந்த இதை காணலை எங்கேண்டு. ஸோ சுரங்கத்தோட வழியை நம்ம அப்படியே போய் தேடுவோம், தேடி பார்ப்போம் எங்கே சரி இருக்குமோ தெரியா. இதுக்குள்ளேயும் இல்லை. ஸோ ஒரு வேளை வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே எங்கே சரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இது. ஸோ அப்படியே சுற்றி பார்ப்போம் நம்ம. பின் சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் அதில் வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு பெக் சைட்டில் வியூ வந்துட்டு. ஓ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுள்ளுக்கும் ஒரு ரூம் செட்டப் மாதிரி தான் இருக்குது, இது என்னமோ தெரியா. ஓ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே இதான் வந்துட்டு அந்த சுரங்கத்தில் வழியோ தெரியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளமாகிக்குது கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. சம்டைம் வந்துட்டு சுரங்கத்தோட பாதையிட வழி வந்துட்டு இதாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு மூடி வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு முதல் பார்த்தி இப்போ நம்ம ஒரு கேணி உண்டு. ஸோ அந்த கேணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலேருந்து போவாங்களாம் குளிக்கிறதுக்கு. ஸோ எப்படி யோசிச்சு எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுவும் சுரங்கம் வழிவா, அதாவது இந்த இடத்துலையும் சுரங்கம் வழிவாக போகிறது தான் அங்கே வந்துட்டு ஒரு ஹைலைட் ஆகிக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கல்லுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி தான் இருக்குது. இந்த கல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்குதுப்பா, கொஞ்சம் சுண்ணாம்பு கல்லாம் இது இன்னும் கல்லுன்றே விளங்குது இல்லை. இந்த கல் இதில் பாருங்கள் இந்த நிலையிட சைஸை, இந்த கையை விட பெருசாகிக்கிது இந்த நிலையெல்லாம், அவ்வளோத்துக்கு தான் முத்துரையான்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே நம்ம இங்கால ரூமுக்குள்ளே பார்ப்போம். ஓ இந்த ரூமை பாருங்கள், நான் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்துட்டு அதேமாக கோயில் அறை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கல்லெல்லாம் இருக்கும் போதே விளங்குது. சம்டைம் வந்துட்டு கோயில் அறை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே மாதிரி அப்படியே போயிட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸில் ஏறி பார்ப்போம் பிடிக்குதுன்னு.
இங்கே பாருங்கப்பா, அப்போவே வந்துட்டு யோசிச்சு வந்துட்டு இதை கட்டிக்கிறாங்க. ஸோ சின்ன இடத்துல இந்த ஸ்டெப்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி வளைச்ச மாதிரி எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ அப்போயும் வந்துட்டு யோசிக்கிறாங்க இதை கட்டுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மாடி செட்டப்புக்கு மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ரெண்டு ஜன்னல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளக் போர்டு நிற்கிது. சம்டைம் வந்துட்டு இது இப்போது ஒரு வேலையாக கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி வந்துட்டு இது முதல்லேருந்து இருக்குதோ தெரியாது. ஸோ தெரியாது எனக்கு. அப்படியே நம்ம இங்கேயால் பார்த்தோம்னா இங்கேயால் ஃபுல்லாக வந்துட்டு ஹாலிடோர் மாதிரி, அதாவது சும்மா நோமலாக யார் சரி உட்காந்து பேசுகிறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்ச இடம் தான். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூண்கள் எல்லாமே வந்துட்டு மரத்தெலாம் செஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துலையும் ஏதோ தமிழ் எழுதிக்குது. ஸோ அது தமிழ் தான், பட் என்னண்டு விளங்குது இல்லை அது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கிலியன் மன்னன்ற கோட்டையிட மரங்கள் நான் நினைக்கிறேன், விழுந்த மரங்கள்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வேக் வந்துட்டு இந்த வேக் தாங்க பாருங்கள். எப்படி செஞ்சுக்கிறாங்கன்ட்டு இது வந்துட்டு மரத்தாலே வந்துட்டு செஞ்சு வச்சுக்கிறாங்க. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேர் மாதிரி, ஒரு சேர் செட்டப்புக்கு தான் இதை செஞ்சுக்கிறாங்க. ஸோ யார் வந்துட்டால் உட்கார்ற அளவுக்கும் இதை ஒரு ஷேப் மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த மர வேக் வந்துட்டு இதான் பாருங்கள் எப்படி செஞ்சுக்கிறாங்க. மரத்துலேயே வந்துட்டு செஞ்சுக்கிறாங்க இந்த வேலையை, எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அளவாக செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் இப்படியே பாருங்கள். இந்த இது தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தூண்கள் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற, அதாவது வீட்டுள்ளுக்கு இருக்கிற எல்லா தூணுமே வந்துட்டு மரத்தில் செஞ்ச தூண்கள் தான். நான் வந்துட்டு இதை கவனிக்காமல் போயிட்டேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஒரு எலும்பு கூடு மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ ஒரு மூஞ்சி மாதிரி ஒரு அமைப்பில் வந்துட்டு செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ என்னத்துக்கு செஞ்சுக்காங்களோ தெரியா, ஒருவேளை அந்த ட்ரிஸ்டி அது இதுன்னு சொல்லுவாங்க அதோ தெரியா, சம்டைம் அதை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்கிலி மன்னன்ற ஃபோட்டோவை நான் பக்கத்தில் போடுறேன், அதையும் வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இவர் தான் வந்துட்டு சங்கிலி மன்னன். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டிவிடுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கு வரை, பாய், டேக் கேர்.